Arama Parvati Vadaye Arama Arutperum Jodi, Arutperum Jodi, Arutperum Jodi, Arutperum Jodi, Taniperum Karunai, Arutperum Jodi, Taniperum Karunai, Arutperum Jodi, Ellam Selkoodum Ennanai, Ellam Selkoodum Ennanai, Ambalathe Ellam Vallan Thanaye Yethe, Ambalathe Ellam Vallan Thanaye நான் வேண்டுதல் கேட்டாரும் புரிதல் வேண்டும் மறுவிருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றேன் என்று நின தரப்புகளை எம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்ய நினை பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நின்னையை கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பினேன் நினையே நம்பினேன் கைவிடையல் நினையே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று சித்தர் இலக்கியத்தில் திரிகோண சித்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு சித்தர் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே நேற்றுக்கு 42 கன்னிகளுக்கு அவருடைய பகுதியில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ 43வது கன்னிக்கு பார்க்க இருக்கிறோம். அஞ்ஞான மோகமறுக்கும் அனுபோக மீஞான மோன மத வேளத்தான் பைனாகம் நெட்டுடலை மாறி நெருக்கி பரிபடித்து கட்டும் இசைக்கும் கடிவாளம் தொட்டு. இப்போ இதில் ஒரு சூட்சுமமாக சாம்பவி யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு யோகத்தை சொல்கிறாரு. இந்த சாம்பவி யோகத்தினுடைய அந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை நான் சொன்னதான். ஆனால் நம்ம அந்த அன்றாட அதில் பயிற்சியில் வச்சுக்கலை ஒரு கேள்வி ஞானமாக தான் நீங்கள் கேட்டுட்டு வரீங்க. மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் போது என்றைக்காவது போட்ட விதை ஒரு நாளைக்கு கட்டாயம் மண்ணில் போட்ட விதை ஒரு நாளும் மக்கி போகாது. அது என்றோ ஒரு நாள் அது நிச்சயம் பலன் தரும். அதனால் நான் மீண்டும் அதை சொல்கிறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கும் முதல்ல நான் பொருள் சொல்லி தானே ஆகணும். அதனால் சொல்கிறேன். இந்த சாம்பவி யோகத்தோடைய யோகம் செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கண்ணையும் இந்த 2 நாசி துவாரம் இங்கே இருக்குல்ல, இந்த நாசி துவாரத்துக்கு மத்தியில் இந்த இந்த நுனியில் 2 கண்ணையும் வச்சுட்டு இந்த கழுத்தை இப்படி நெருக்கி வச்சுக்கணும். அப்படி நெருக்கி வச்சுட்டு ஆகுஞ்சனமாக மலவாயும் ஜலவாயும் நீங்கள் கட்டணும். அப்படி ஆகுஞ்சனமாக மலவாயும் ஜலவாயும் கட்டும்போது என்ன நடக்கும்னா, அபான வாயு கீழ் நோக்கி புரியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடகலை பிங்களை வழியாக ஓடக்கூடிய மூச்சுக்காற்று சுழிமுனையில் பாய்ந்து ஏறும். அப்படி ஏறி விசித்தி சக்கரத்தை தாண்டி அது மேலே போகிறதுக்கான ஒரு பயிற்சி அது சாம்பவி யோகம்ங்கக்கூடியது. மீண்டும் சொல்கிறேன், 2 கண் பார்வையும் கீழ்நோக்கி அதோ முகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. 2 கண் பார்வையும் மூக்கு நுனியில் இந்த பக்கமாக மூக்கு நுனினா சில பேர் இதை வச்சுக்கிறாங்க, அங்கே இல்லை இங்கே மூக்கு நுனி. அது கேசரி யோகத்துக்கு 2 கண்ணையும் மேலே சொருகி கொண்டு பார்க்கறது கேசரி யோகத்தினுடைய பயிற்சி. இது சாம்பவி யோக பயிற்சி. இந்த 2 கண் பார்வையும் இங்கே வச்சுட்டு இங்கேருந்து அந்த விசித்திக்கு அந்த கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் இந்த கழுத்தை அப்படி நெருக்கி பிடிச்சிக்கணும். அப்படி நெருக்கி பிடிச்சிட்டு ஆகுஞ்சனமாக இருந்து நீங்கள் மூச்சை பிராண அபான இயக்கங்களை இயக்க தெரிந்தீர்களே ஆனால் அப்போ உங்களுக்கு இந்த சுழிமுனையில் உங்களுக்கு அந்த வாயு போகும். இப்போ நிறைய பேர் இப்படியெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு என்னத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டில் பேசாமல் பிறந்ததுலேருந்து சாகும் பரியந்தம் மூச்சு தன்னால் போய்கிட்டு இருக்குது, தன்னால் வந்துக்கிட்டு இருக்கு, அதில் போய் எதுக்கு இடையீடு பண்ணுவானே, அது பாட்டில் போய்கிட்டு இருக்கப்படியே விடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கலாம். நினைக்காமலும் கூட இருக்கலாம். நானே கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறதா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அது சாகும் பரியந்தம் அப்படி போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதை தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாத அடியே இறைஞ்சேன் அவமே புரிந்த அருவினையேன். அப்போ உன் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய். எனக்கு இப்போ இதுவரைக்கும் பவம் எதுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு, பவம் பிறப்பு எதுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு, இந்த பூமியில் செத்து பிறக்கின்றோம். திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில் தீவெண்ணர் திறமுருகால். திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில் தீவெண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன்மன் மலர்வரித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கடவெண்ணீர் அணியாராகில் அணியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிகநலிய பேர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். அவ்வளோதான். இவங்க எதுக்கு பிறக்கிறாங்க? செத்து செத்து பிறக்கிறதுக்கு தொழில். இவன் தொழிலே தாங்கி வச்சுருக்கிறான், வேறு ஒன்றுமே இவன் வச்சுக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தொழிலை மாற்றி பிடிக்கணும். நம்ம இதுவரைக்கும் செத்து பிறக்கிறதுக்கு தொழிலாக வச்சுக்கிட்டு இருந்தவங்கள நீங்கள் அந்த மூச்சில் ஏமா கை வைக்கணும் வேண்டாமே அப்படின்னா, மணிவாசகர் சொல்கிறாரு, வேணும்ப்பா உனக்கு தவமே புரிந்திலன் தன் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சேன். அடி அனுபவம் உச்சந்தலையில் பெறக்கூடியது. 6 ஆதாரங்களிலும் அது போய் நிராகாரத்துக்கு போகக்கூடியது. அப்போ அந்த 6 ஆதாரங்களிலும் அந்த முட்டாது இடையில தங்கு தடை இல்லாமல் அந்த ஆதாரங்களில் அந்த நூல் இலை அப்படியே போகணும். சித்திரை நாடி வழியாக பயணிக்கக்கூடிய அந்த நூல் இலை தங்கு தடை இல்லாமல் போகணும். அப்படி போகிறதுக்கு நான் பண்ணலையப்பா, நான் என்ன பண்ணட்டும், நான் எப்படி அவமே புரிந்த அருவினையன் வினை தானே என்னை பிறவிக்கு கொண்டுட்டு வந்துருச்சு. நான் அவம் செய்ய போய் தவம் செஞ்சுருந்தோம்னா நான் வந்து பிறந்திருக்க மாட்டேன். அப்போ தவம் செய்யாதனால பிறந்திருக்கிறேன். இப்போ தவம் செய்யணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நான் வந்து இதை செய்யலாம். இது எதுவுமே செய்ய முடியாதம்மா, நாங்கள் என்னம்மா செய்யட்டோம், எங்களுக்கு நீங்கள் சாம்பவி யோகம் இங்கே, கேசரி யோகம் இங்கே, திருவம்பல சக்கரம் இங்கே, ஏரொளி சக்கரம் இங்கே, இங்கே இப்போ இங்கே ஒரு சக்கரம் சொல்லிங்க, அங்கே ஒரு சக்கரம் சொல்லிங்க, இங்கே ஒரு மந்திரம் சொல்லிங்க, அங்கே ஏதேனும் ஒன்றை பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. எல்லா உயிரையும் ஒரே கொட்டிலில் போட்டு அடைச்சி எல்லாருக்கும் ஒட்டுமொத்த பாடம் எடுக்கக்கூடியது இல்லை நமது சமயம். வந்து வளர்ச்சி பெற்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் தகுந்த மாதிரி பாடம் எடுக்கக்கூடிய சமயம் நம்ம சமயம். இந்த உயிர் 1வது வகுப்பு படிச்சிருக்கணும், இந்த 1வது வகுப்பு பாடம், 2வது வகுப்பு படிச்சிருக்கணும், 2வது வகுப்பு பாடம். அப்போ யார் வந்து ரொம்ப வேட்கை அதிகமாகி எப்படியாவது நான் வந்து இந்த பவமே அருள் கண்டா, எதுக்கு நின் திருவடிக்காம் பவமே சிவமே பெரும் திரு எழுதிற்றிலேன், அது அது அப்படி. ஆனால் என்ன கிடைக்கும்? சிவமே பெரும் திரு கிடைக்கும் எனக்கு. அதுக்கு நான் பயிற்சி பண்ணோம்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இல்லை நான் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி மீண்டும் பிறக்கின்றேன்னு நம்ம செய்ய வேண்டாம். சரி, இதெல்லாம் எனக்கு செய்யவே முடியாதுமா, ஆனால் எனக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு எப்படியாவது ஏதேனும் ஒன்று ஒரு தேடல் இருக்குது, ஏதேனும் ஒன்றை பிடித்து கொண்டு நான் ஒரு உயரிய நிலையை அடையணும்னு என் மனசு விரும்புதுமா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த திருநாமத்தை இடையீடு இல்லாமல் செப்புங்க. அதுவே உங்களுக்கு பூரக ரேசக கும்பகங்களை நீங்கள் சொல்லும்போது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இடத்துல, இப்போ இது வந்து உங்களுக்கு கும்பகத்தை கொண்டாந்து கொடுத்துருச்சு. ஆங்கும்போது நீங்கள் மூச்சு உள்ளே இழுக்கிற மூச்சை வெளியே விடலை. இப்போ நீங்கள் கும்பித்த நிலையிலிருந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப உகரத்தை நீங்கள் ஓங்கக்கூடியதுக்கு உகரத்தை இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடையில நீங்கள் மூச்சை வாங்கிக்கிறீங்க. இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னாலே அதே பூரக ரேசக கும்பகமாக அதே மாறிக்கும். அதே உங்களுக்கு சிவமே பெரும் திருவை பெற்றுத்தரும். ஆனால் எதுலையுமே பிடிப்பில்லை. கேட்ட அன்னைக்கு வேணால் ஒரு நாளைக்கு செய்கிறீங்க, அப்புறம் செய்கிறீங்களான்னு கேட்ட அன்னைக்கு செய்கிறீங்க. அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன், ஒரு எலக்ட்ரிக் அவனில் ஏதோ ஒரு கேக் வைக்கிறீங்க, அதுக்கு வந்து என்ன இத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அது இது இந்த சூடளவில் தான் இதை சுடணும் அப்படின்னு வச்சுருக்கீங்க. அந்த கேக் சுடுறத அது எல்லாம் டைம் செட்டர் அதுக்கு எல்லாம் கீப்பப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் போடக்கூடிய கன்சிஸ்டன்சி எல்லா அளவுகளையும் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கே ஒரு திட்டம் இருக்குது, இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் வைக்கும்போது அதுக்கு உங்களுக்கு நல்ல மூளை வேலை செய்யுது. அப்போ நம்ம உடம்பு அதை இல்லை, நான் வந்து இப்போ கொஞ்சம் பாதி 10-20 நிமிஷம் அந்த கேக் வேகணும், 10 நிமிஷம் ஆச்சு, நான் எங்கேயோ வெளியே போகிறேன், அதனால் அந்த அவனை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மீண்டும் பற்ற வச்சிங்கன்னா அந்த கேக் வந்து நீங்கள் என்ன ஃபார்மில் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபார்மில் வராது. ஏன்னா அடுப்பு அணைச்சி போட்டிருக்கீங்க. சோறு அவனே நீங்கள் உபயோகிக்க வேண்டாம், விட்டுருங்க. நீங்கள் சோறே பொங்குறீங்க, பொங்கி பொங்கி வருது, இடையில ஏதோ ஒரு நீங்கள் வெளியே போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, அடுப்பு அணைச்சி போட்டு போயிட்டீங்க. திரும்ப வந்து சோறு அதை அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா அது வந்து அதே பக்குவத்தில் வருமா? வராது. அப்போ நீங்கள் வந்து இடையீடு இல்லாமல், அதான் சொல்லணும், அவர் படிக்கிறாரு, தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாத அடியே இறைஞ்சேன். இடையீடு இல்லாமல் நீங்கள் பயிற்சியை செய்யுங்க. அது ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு கேட்டுட்டு 4 நாளைக்கு விட்டுறாதீங்க. சரி, எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 4 நாளைக்கு விட வேண்டியது வரலாம், அது தவிர்க்க முடியாது. ஒரு லாபத்துக்கு போகிறோம், ஒரு நஷ்டத்துக்கு போகிறோம், ஏதோ ஒன்றுக்கு வாழ்வியலில் நம்ம எல்லாம் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அதே பொழப்பாக வச்சுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த அனுபவங்களையெல்லாம் நம்மளால் பெற முடியும். நம்மளை விட முந்தைய அருளாளர்களாக அதை பெற்றுட்டு குழந்தைங்களா நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம். அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்புங்கள். தீவண்ணர் தினம் ஒரு கால் பேசில் தாம் ஈசனே பேச்சற்ற மாமணியின் மணிவார்த்தை. மாணிக்க வாசகருக்கு இறைவன் வந்து அருங்கருணை செய்தான். அந்த கருணை என்னன்னு அவரால் கண்டுபிடிக்க தெரியல. அதை அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவர் போயிட்டு திரும்ப வந்து இந்த உடலுக்குள்ளே புகுந்தபோது நினச்சி பார்க்குறாரு, நான் இவ்வளோ நேரம் என்ன செஞ்சேன், எப்படி இருந்தேன், ஏன் அங்கெல்லாம் போனேன், எப்படி இந்த உடலுக்குள்ளே வந்தேன் நினச்சி பார்க்குறாரு. நீங்கள் இதை படிக்கும் போதெல்லாம் இந்த இந்த சிந்தனையோடு படிங்க. என்னால் அறியா பதம் தந்தான். ஓ, இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கக்கூடிய பதம் இல்லை போல இருக்கேன். நான் இதுவரைக்கும் நான் இதை அனுபவிச்சது இல்லை போல இருக்கேன். இப்படி மனித உடலுக்குள்ள மனித உயிராற்றல் இந்த அளவுக்கு உயிர் உணர்வை செலுத்தி இந்த அனுபவங்களை நான் பெற முடியுமா? அவர் நினச்சி பார்க்குறாரு, ஏன் முயற்சியில் இது நடந்துச்சா? ஸோ ஐயோ, என்னால் இது சாத்தியமே இல்லை. அப்போ என்னால் அறியாப்பதம் தந்தா நான் வந்து இது அவ என்னமெல்லாம் அவர் சொல்கிறாரு, முத்தனே முறையோ முறையோ என்னை இங்கு இருத்தினார். நம்ம திட்டத்தை விட மோசமாக தான் திட்டுறாரு. அட சண்டாளப்பட்டு போகிற பாவி, நான் என்னை எல்லாரும் கூட்டிகிட்டு போனேடா, என்னை இங்கே இருத்திட்டே, இது முறையோ இது முறையோ கேட்குறாரு. நான் வந்து உன்னையும் நம்பியிருந்தேனப்பா, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியப்பா அப்படின்னு. ஆனால் இச்சே கேட்டது எவ்வளோ கேவலம். என்னால் அறியாப்பதம் தான், யான் இது அறியாதே கேட்டு நான் வந்து இதை தெரியாமல்லாம் நான் அவரை போய் நான் அவனை திட்டுவேன். எப்படி திட்டுவேன்? ஊர்பிச்சன், சுடுகாட்டு எரிப்பிச்சன், என்னையும் ஆளுடை பிச்சன், நான் உன்னை ரொம்ப திட்டுவேன்டா இயேசுவன், என்னென்னமோ செய்வேன், பழிப்பிப்பன், என்னென்னமோ செய்வேன். சே சே சே, என்ன கேவலம். எம்பெருமான் எனக்கு என்ன கருணை பண்ணனா பற்றியா? என்னால் அறியாப்பதம் தந்தான், யான் அதை அறியாதே கேட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய். நான் நீ தான் எனக்கு உரியவன். நான் எவ்வளவு நான் மனிதன் கண்ணு, நான் மனிதன், நான் இப்படி தான் நடப்பேன், நான் இப்படி தான் நன்றி மறந்து போவேன். ஆனால் நீ எனக்கு செஞ்ச உடையாய், சால அழகுடைத்த நீ செஞ்ச அருமையும் பெருமையும் நான் என்னன்னு சொல்லுவேங்கண்ணு. நான் அந்த அனுபவத்தை அப்படியே ரசித்து ரசிச்சுப்போம். நம்ம அனுபவிச்சோமோ அனுபவிக்கலையோ ரசித்து பாருங்களேன். நீங்கள் பேரண்ட நாயகன் நம்மளை திருவாசகம் படிக்க வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அந்த திருவாசகத்தை சொல்ல வச்சுருக்கான் பார்த்தீங்களா? திருவாசகம் கூடிய வார்த்தை எனக்கு யாராவது தீனாங்கக்கூடிய ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இப்போ திருவாசகத்தை பற்றி இவங்க பேச போகிறாங்களா, அது மாதிரி என் மனசு ஒரு அலர்ட்னஸ் வந்துடும். எங்கே அந்த அது புறம்போக்காக போகாது. தீனான்னு தான் சொல்லணும். தீனா திருவாளர்னு கூட அவங்க சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம், தீனான்னு. நான் அப்போ தான் நினச்சி பார்ப்பேன், ஓ மணிவாசகர் வந்து பாடுறார் பாருங்களேன், தென்னாடுடைய சிவனேன்னு சொல்ல போகிறான்னு நினச்சிக்கிட்டேன். யாரோ ஒருத்தி எங்கேயோ தென்னான்னு சொன்னானாம். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு வைப்பாய். அப்போ நம்ம இன்னும் தீசேர் மெழுகாக நம்ம உருகலையே. இந்த தீனாங்கக்கூடிய வார்த்தை ஏதோ ஒரு உணர்வை தூண்டு விடுகின்றது, ஏதோ ஒரு உள்ளுணர்வை நம்ம ஆட்டி அவ்வளோதானே நடந்திருக்கு நமக்கு. ஆனால் அவள் வந்து மாணிக்க வாசகர் வந்து எப்படி ஆயிட்டாரு, தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு வைப்பாய் அப்படிலாம் உருகி இருக்கிறாரு. அப்படி மாதிரி நீங்கள் நினச்சி 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 பாருங்கள். அந்த திருவாசகம் வந்து உங்களை அப்படியே அசைக்கும். அது வந்து எல்லாம் செய்யும். நீங்கள் பயிற்சி முயற்சி அதை இடையீடு இல்லாமல் ஏதோ ஒரு வாசகம், இப்போ நான் நாளை முழுதியில் வச்சுக்கோங்க, என்னால் அறியாப்பதம் தந்தாய், திருவாசகம் உங்கக்கூடிய பொசத்தை என் கையில் கொடுத்துருக்கேப்பா, அதை என்னை படிக்க முடியுமா வச்சுருக்கிறியே, அதனுடைய பொருள் தெரிய முடியுமா வச்சுருக்கேன், எனக்கு அனுபவமும் தெரியும்படியுமா பண்ணுக்கண்ணு, நான் எங்கே போவேன் உடையாய், நான் வந்து உன்னுடைய அடிமையை கண்ணா, என்னை எப்படியாவது ஏற்றுக்கொடா கண்ணு, அது மாதிரி கேளுங்க நீங்கள் இறைவன்கிட்ட. உடையாய் அடியேன்னு ஒன்று அடைக்கலம் கண்டாய், நான் உன்னுடைய அடைக்கலம் வைப்பா, என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிச்சயம் இறைவன் ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் அப்படியே அசைக்கி நமக்கு அப்படியே வந்து அதற்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றேன்னு அவனை கொண்டு நம்மளை அனுபவிக்கக்கூடிய திருக்கருணையும் அவன் செய்வான். நம்மளுடைய நாடி நரம்புகளெல்லாம் அதிர்க்க செய்வான். அதனால் அந்த மாதிரி ஒரு கருணையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அஞ்ஞான மோகம் இருக்கும் அனுபோகம் எஞ்ஞான மோனம் மத வேளத்தான். மத வேளம் அதாவது எனக்கு வந்து இந்த மதம் வந்து எந்த மதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவமதம் பிடிச்சிருக்கு. அதை வந்து அஞ்ஞானத்தை அறுத்து சிவமதத்தில் என்னை சேர்த்துட்டான். இது வந்து யானையோடைய ஆணவ மதம் இல்லை, அதுக்கு வந்து மும்மதம் அப்படின்னு சொல்லி அதுக்கு 3 மதம் பிடிக்கும், கண்ண மதம், கபால மதம், பீஜ மதம்னா அந்த மதம் இல்லை. இது எனக்கு என்ன பிடிச்சதுன்னா என்னுடைய ஆணவ மலத்தை தள்ளி சிவபோதங்கக்கூடிய மலம் என்னை பிடித்து கொண்டு எல்லாத்தையும் எனக்கு வேறு எடுத்தான். நெட்டுடலை மாறி நெருக்கி பறிபடித்து கட்டும் இசைக்கும் கடிவாளம் தொட்டு. அப்போ நெட்டுடலை மாறி நெருக்கி பறிபடித்து அந்த பரிய அந்த அந்த காற்றை சரியான பிராண இயக்கத்தை பரினா பிராண இயக்கத்தை பறிபடித்து கட்டும் இசைக்கும் கடிவாளம் தொட்டு அப்படி அப்படி வச்சுட்டு அப்படின்னு அப்படி நெருக்கி பிடிச்சவொடனே அப்படியே அந்த ஆகுஞ்சனத்தில் அப்படி கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மூச்சு அடக்க திறக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் இறைவன் ஆனால் சரணடைஞ்சு சரணடைஞ்சு தான் பயிற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சுழுமுனை வாசல் வழியாக அந்த பிராண இயக்கம் போக ஆரம்பிச்சிடும். அப்போ உயிருணர்வு அது வழியாக பயணிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அற்புதமான அநேக விதமான காட்சிகளும் அநேக விதமான அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதை அவர் சொல்கிறார், நெட்டுடலை மாறி நெருக்கி பறிபடித்து கட்டும் இசைக்கும் கடிவாளம் தொட்டு திசைவாயு என்னும் சின்னூல் அகப்பட்டு குசையால் இறுக்கி குணப்படுத்தி. அப்போ இந்த திசைவாயு நம்ம 10 விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல ஓடுது, திசைக்கு ஒன்றாக ஓடுது. வீங்கல் காற்று, வத்தல் காற்று, அப்புறம் பார்வை காற்று, அப்புறம் மூச்சு காற்று, வெளித்தெல்லும் காற்று, உள்ளிழுக்கும் காற்று. இதில் இந்த 10 வித காற்றுக்கும் பல விதமான பலன் உண்டு. அந்த காற்றுக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதில் சித்திரை நாடி வழியாக சின்னூல் சித்திரை நாடி வழியாக நம்மளுடைய அந்த பிராண இயக்கத்தை அது போகும்படிமாக செய்கிறார். திசைவாயும் என்னும் சின்னூல் அகப்பட்டு குசையால் நெருக்கி குணப்படுத்தி, குசையால்னால் கடிவாளம், அதை வந்து கையில் பிடிச்சிட்டு நெருக்கி குணப்படுத்தி அசையா மனமெனும் கல்லணையை வைத்து இறுக்கி வாய்ந்த சினமனும் அங்கு அடி சேர்த்து கனமான இதை வந்து அசையாத மனமாக ஆக்கி இந்த இந்த கடிவாளத்தை மூச்சு கடிவாளத்தை நீ பிடிச்சிக்கிட்டேன்னா உன்னுடைய மனம் அங்கே ஓட்டம் இங்கே ஓட்டம் இங்கே ஓட்டம் இங்கே ஓட்டம் அது ஆட்டோமேட்டிக்காக உயிரோட இயல்பு அது. ஆனால் அதை அதை நம்ம ஓட விடாமல் பேரண்ட நாயகன்கிட்ட போய் அந்த அந்த சாவி அங்கே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரிமோட் அவர் வச்சுக்குவார். நம்மளை போய் பராக்கில் பார்த்துட்டு வந்தோடனே நம்ம மனசாட்சி கேட்கும், ஏண்டா இவ்வளோ நேரம் நீ பராக்கில் அடைஞ்சு என்னடா நீ லாபத்தை கண்ட, பேரண்ட நாயகன் உனக்கு எவ்வளோ கருணை பண்ணியிருக்காங்க, நீ இப்படி போயிட்டி அப்படின்னு மனசாட்சி கேட்கும். யாருக்கு கேட்கும் அப்படின்னா யார் பகவான்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கும், மீதி பெற்றாக்கு அது கேட்காது. அதனால் நம்ம வந்து ஒப்பு கொடுத்துட்டோம்னா உடையாய் அடியேன்னு ஒன்று அடைக்கலமே, உடையாய் அடியேன்னு ஒன்று அடைக்கலமே, அப்படி அடைக்கலாம் அடைக்கலாம் அடைக்கலன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த அடியோர்களுக்கு கொஞ்சம் பராக்கில் போனாலும் இது உயிரினுடைய இயல்புப்பா, இந்த பக்கம் திரும்பி வந்திருக்கேன்னா இதில் போய் என்னத்தை கண்டவோ எனர்ஜி லெவல்லாம் கீழே இறங்கி வச்சுத்தாங்க, நீ மேலே போகணும், அதனால் இங்கே வாப்பா அப்படின்னு அது கூட்டும். மனமனம் கல்லணையை வைத்து இறுக்கி வாய்ந்த சினமனம் அங்கே அடி சேர்த்து கரமான நாகபந்தம் சாரி நட துணுக்குத்தூவான ஆகமுறை விட்டு உள்ளடக்கி இந்த இந்த நாகபந்தம் இந்த குண்டலினி சக்தியை மேலெலும்ப செய்து அது தூவான மேல் வரைக்கும் ஆகமுறை இந்த உடல் முழுவதும் பரம்பி அது மேலே போகும்படியான ஒரு திருக்கருணை அவன் செய்யும். புரியட்ட காய பொறுப்பை தகர்த்து சரியட்ட ஐம்பொருகளை தாண்டி இந்த காயம் வந்து புரியட்ட காயம் அப்படிங்கக்கூடியது. புரியட்ட காயம்னா பஞ்சபூதங்கள் இதில் இருக்குது, அந்த இந்த உடம்புக்குள்ளே பஞ்சபூதங்களால் ஆனதான் அந்த உடம்பு. அப்போ அந்த புரியட்ட பஞ்சபூதங்கள் அதோடு சூரியன் சந்திரன் ஆன்மா இந்த 5 3 சேர்ந்த 8. அப்போ இதுக்கு பேர் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி அப்படின்னு சொல்லி அவ்வையார் சொல்கிறாங்க. ஆனால் இந்த புரிய அட்டகாயம் அப்படிங்கும்போது 8 வகையான அமைப்பு இது உள்ளே இருக்குதுங்கிறத இதை சொல்கிறாரு. ஓடி விந்து நாதமனும் உட்கோட்டையும் கூத்து வாடியிடும் வாடி ஓடி விந்து நாதமனும் உட்கோட்டையும் கூத்து வாடியிடும் நாடி வரம்பு அழித்து ஆடியிடும் தொண்டு பரி அன்பர் தொடர் நரகில் வீழாமல் மண்டு சினம் கொண்டெழுந்த வாசியால் கண்டுதோடும். இப்போ இந்த சினத்தை எல்லாம் வேறறுத்து அகங்காரத்தை வேறறுத்து ஓடி இந்த மூலாதார ஆற்றல் வந்து ஓடி விந்துநாதம் நம்ம உடல் கடந்த இடத்துல இது ஆதார ஆற்றலுக்குள்ளே நடக்கக்கூடிய நிலையும் கடந்து நிராதார ஆற்றலுக்குள்ளே போய் ஓடி விந்துநாதமும் உட்கோட்டையும் இது இது வந்து நமக்கு பஞ்ச இப்போ நம்ம 5 புலன்கள் வழியாகவும் நம்ம பேசுகிறோம் கேட்குறோம் பார்க்குறோம் இதெல்லாம் இதே மாதிரி 5 உட்புலன்கள் இருக்குது. அந்த கருவிகரணங்கள் என்ன பண்ணும், அந்த உட்புலன்கள் என்ன பண்ணும், நம்ம இந்த கண் கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணின்றி அது காணும். இந்த காது கொண்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் நாதத்வனி அப்படின்னு அது அதுக்கு பேர். அந்த அந்த ஒளி வந்து விந்து ஒளி அப்படின்னு அது பேர். அப்போ வாக்கு வந்து அந்த வாக்கு வந்து தூள வைகறி இல்லை சூக்கும வைகறி அது அந்த வாக்கு. இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம இந்த இது வரைக்கும் புறம்போக்காக நம்ம பேசிட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்ததை அகம்போக்காக மாற்றினோம்னா அங்கே 5 விதமான கருவிகள் இருந்து நமக்கு பேரண்ட நாயகனுடைய அனுபவங்களை எல்லாம் அது நமக்கு பெற்றுத்தரும். அந்த கருணை இது செய்யும் அப்படின்னு சொல்கிறார். தொண்டு பரி அன்பர் யாரெல்லாம் அன்பர்கள் பரியை அந்த வாசிக்குதிரையை கையில் ஏந்தி வச்சிருக்கிறாங்களோ அந்த அன்பர்கள் தொடர் நரகில் வீழாமல், அந்த மனத்தை கட்டுப்படுத்த தெரிந்த அன்பர்கள் தொடர்ந்து நரகில் வீழாமல் அவர்களுடைய சினங்களை எல்லாம் வேறெடுத்து வாசியால் கண்டுதொழும். இந்த வாசி அனுபவம் தாண்டா உனக்கு அடைய வேண்டிய நிதி அப்படின்னு சொல்லி அது கண்டு தொழக்கூடிய அளவில் தன்னானை தானே தனக்கானை ஆவதன்றி பின்னானை இல்லாத வெற்றியான். இந்த பரம்பொருள் நமக்கு ஒரு கருணை செய்கின்றது. அவன் யாவருக்கும் மேலாம் அளவிடாச்சியுடைய அவன் தன் அவனுக்கு அவன் அதிகாரம் செலுத்துறதுக்கு யாருமே கிடையாது. யாவருக்கும் மேலாம் அளவிலாச்சியருடையான், யாவருக்கும் கீழாம் அடியேனை ஆட்கொண்டான். அவன் தன் ஆணை அவனுக்கு ஆணை செலுத்துறதுக்கு யாருமே கிடையாது. அவன் தான் எல்லாரையும் ஆணை செலுத்தக்கூடியவன். அப்போ தன்னானை தானே தனக்கானை ஆவதன்றி பின்னானை இல்லாத வெற்றியான். என்னாலும் மாறாத கீர்த்தி மது மாலையான் வாய் திறந்து சீராத மோன சிவயோகி. இவன் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யார் வாசியை, யார் அந்த பரியை தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மாறாத கீர்த்தி மது மாலையான். அந்த மாலை போட்டிருக்காங்க, அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய மாலை, அதாவது அவங்க ஆதார ஆற்றலில் மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களிலிருந்து மது இந்த உடலுக்கு தேவையான அமுதங்கள் எல்லாம் சேரும். மது மாலையான் வாய் திறந்து சீராத மோன சிவயோகி. அவன் வாய் திறந்து பேசணும்னு அவசியம் இல்லை, அவனுடைய மோனத்திலே இருந்து அவன் எல்லாத்தையும் அவன் எதை உணர்த்தன்னு நினச்சானோ. இப்போ தட்சிணாமூர்த்தி திருக்கோலமாக இருந்து இந்த உலகத்தவர்களுக்கு எல்லாம் ஒரு மோனத்தை உணர்த்தணும் அப்படின்னு நினச்சான். இது ஜனகாதி முனிவர்கள் 4 பேரும் எல்லா நூல்களையும் கற்றிருந்தாங்க, அவங்க எதுலேயுமே பேதம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு மோனம்னா என்ன அப்படின்னு தெரியலை. அவர் எந்த பாடமும் எடுக்கவே இல்லை. ஒரு இடத்துல உட்காந்து இந்த மாதிரி சின்முத்திரை காட்டியிருந்தார். அது அவங்களுக்கு மன அடக்கத்தை கொடுத்துருச்சு. எது கொடுத்துச்சு அப்படின்னா, அவர் உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த காந்தாலைகளே இவர்களுக்கு நாம் எது வரைக்கும் மனத்தை அடக்கம் இல்லாமல் நம்ம வச்சுருந்துருக்கோம். அதனால் இவ்வளவு கேள்வி கற்றும் மனம் அடங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அந்த மனத்தை அடக்கக்கூடிய வழியை அவர் மௌனமாக இருந்து அவர் காட்டி கொடுத்ததுனால தெரிஞ்சிச்சு. யாரெல்லாம் மௌனத்தை அனுபவித்தார்களோ அவர்கள் முன்னால் இருந்தோம்னாலே நமக்கு நம்ம அறியாமலே நம்ம மனம் அடங்கும், நம்மளுடைய புலன்கள் அடங்கும், பொறிகள் அடங்கும். நம்ம வேறு பராக்கில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம அப்படியே இருப்போம். மாறாத கீர்த்தி மதுமாலையான் வாய் திறந்து சீராத மோன சிவயோகி நேராக ஆண்ட குரு சிற்றம்பலவன் அடியருளும் வேண்டி வளர்த்த இருபதத்தான். இவன் சிற்றம்பலவன் ஆண்ட குரு, இவன் தான் குருநாதன், இவன் தான் சிற்றம்பலம் அப்படிங்கக்கூடிய உச்சந்தலையிலிருந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய கருணையாளன். வேண்டி வளர்த்த இருபதத்தன் பூண்ட சிவவேடத்தன் ஓங்கி விளங்கும் செழுங்கமல வீடத்தன் ஞானப்பிரகாசம். செழுங்கமலம் தாமரை மலர் போல பிரகாசம் அளிக்கக்கூடிய நம்ம உச்சந்தலையிலிருந்து வீற்றிருந்து அருளானை செய்யக்கூடியவன். பரியான் உரியான் பசியான் பொசியான் பெரியான் அரியான் பேரில்லான். இவனுக்கு என்னென்ன பேரெல்லாம் சொல்லலான்னா, அவன்தான் பரி, இந்த காட்டகத்தே வேடன், கடலில் வனமானன், நாட்டகத்தே பரிப்பாகன் அப்படின்னு சொல்கிறார் மணிவாசக பெருந்தகன். அவன் காட்டில் இருக்கும்போது வேடனுக்கு வேடன் உருவத்திலே சண்டைப்பட்டான். கடலில் வலைவாணன், இங்கே வேதங்களை தேடி எடுப்பதற்காக வேண்டி வலைவாணனாக வந்தான். நாட்டில் எனக்காக வேண்டி பரிப்பாகனாக வந்தான். அப்போ அவன் பரியான் உரியான் பசியான். அவன் பசி, தாகம், தூக்கம், விழிப்பு எதுவுமே இல்லாதவன். பொசியான் பெரியான் அரியான் பேரில்லான் துரியாதீதம் கடந்து திகழ் அம்பரம் கடந்து போதம் கடந்து நின்ற பொற்பதத்தான். அறிவெல்லாம் தூக்கி விழுங்கிட்டு அதுக்கு அப்பால் நிற்கக்கூடிய பொற்பதத்தான். சீதம் கருணை ஆனந்தமுனி கண்டுதொழ வந்த வருணன் ஆனந்த மலைமேகம் அருணப்பிரகாசம் கொண்டு நின்ற பேரொளி மாயை பிரகாசம் மாற்றும் பெருமையான். இந்த கருணை ஆனந்தமுனி, அதாவது யாரெல்லாம் கருணையோடு இருக்காங்களோ அவர்களுக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியவன், முனிவர்கள் கண்டுதொழக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்தவன், ஆனந்த மலையை பொழியக்கூடிய வருணன் அவன், பிரகாசம் கொண்டு நின்ற பேரொளி போல் மாயை பிரகாசம் மாற்றும் பெருமையான். அவன் இந்த மாயையை மாற்றித்தரக்கூடிய பெருமையானன். இரவாத மெய்ப்பொருளை காட்டி விரும்பும் அடியாரை கைப்பொருளாய் கொண்ட கருணையாளன். யார் மெய்யடியவர்களோ அவர்களுக்கு இரவாத பொருள் எது, எது முடிந்த முடிவான பொருள் அப்படிங்கக்கூடியதை காட்டி கொடுத்து அவன் அவர்களை கைவசமாக வைத்து கொள்ளக்கூடிய கருணைக்கடல். உடல் பொருளை ஆவி உதகத்தால் கொண்டு சடவனையை மாற்றும் சமானன். அப்போ ஆவி உடல் பொருளை உதகங்கக்கூடியது தீர்த்தம். அதாவது எனக்கு நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே அப்படிங்கிறார். உதகங்கக்கூடியது நம்மளுடைய உடல் நிலையில் ஓர் அருள் அனுபவமாக உணர்வு போகக்கூடியது உதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்னுடைய உடல் பொருள் ஆவி அவன் ஏற்றுக்கொண்டு அவனே வந்து தீர்த்தம் வார்த்து கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு சடவினையை மாற்றும் சமணன், என்னுடைய வினைகளை எல்லாம் மாற்றி தரக்கூடியவன் அவன் அப்படின்னு சொல்கிறாரு. திருவருள் கூட்டி வைக்க இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கும். நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். அரகணம பார்வதி பாதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி.